அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு நல்ல வாழ்க்கை பணப்புழக்கம். பணப்புழக்கம் அப்படிங்கிறது சரளமாக எல்லாத்துக்கும் இருக்குமா, இல்லை பணம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஜாதக அமைப்பு இருக்கா? பணங்காசை வந்து ஒரு சராசரி மனிதன் சர்ப்ளஸாக வச்சுக்க முடியாதா? இதுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கா? அப்போ பணம் காசு அப்படிங்கிறது இருக்கிற ஆள்கிட்ட தான் இருக்குமா, எல்லோரும் பணம் காசை வச்சுக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே நல்ல வாழ்க்கை தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு மனிதனுக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாது. அம்பானியாக இருந்தாலுமே, டாடா பிர்லாவாக இருந்தாலுமே, அனைவருக்கும் அவரவர்களுக்கு தகுந்த அளவுக்கு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. பணம் அதிகமாக மனிதனுக்கு பிரச்சனையும் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மையான வழக்கு. இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய குரகமான சுக்கிரனும் பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய குருவும் கெட்டு போயிருக்கக்கூடாது. கெட்டு போகிறதுனா நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திதிசூன்யத்திலேயோ 6-8-12 இருக்கக்கூடாது. இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, குருவும் சுக்கரனுமே தங்களுக்குள் 6-8-12 இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இந்த குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் நல்ல நிலைமையில் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு பணம் காசில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவாக குருவும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்தாலே நல்ல வாழ்க்கை தரம் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இருவர் கெடாமல் இருந்தால் நிச்சயமாக புதனுக்கு எந்த வகையிலாவது தொடர்பு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு பணப்புழக்கம் வந்துட்டு தான் இருக்கும். அதாவது லக்னா குருவுக்கும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் புதனுக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு வரணும், அல்லது நேரடியாக பார்வை இல்லாட்டி கூட கிரகங்கள் அதாவது அந்த வீட்டை பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வந்துடணும். இப்போ குரு வந்து புதன் வீட்டை பார்க்கலாம், குரு வந்து சுக்கரன் வீட்டை பார்க்கலாம், அல்லது சுக்கரன் வந்து புதன் வீட்டை பார்க்கலாம், புதன் வந்து சுக்கரன் வீட்டை பார்க்கலாம், அல்லது சுக்கரனை பார்க்கலாம், அல்லது குருவை பார்க்கலாம். எந்த வகையில் வேணாலும் போட்டுக்குங்க. சுக்கரன் புதன் குரு இந்த மூணு பேத்துக்கும் தொடர்பு எப்படியாவது வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை, பணங்காசு வந்து கொண்டே இருக்கும். டைட்டாக மீடியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் தேவைக்கு ஏற்ப பணம் தங்குதடை இல்லாமல் அந்த டயத்துக்கு நிச்சயமாக இவர்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம், நம்பகமான விஷயம். ஏன்னா புதன் அப்படிங்கிறது கை, சுக்கரன்கிறது பணம், குருவுங்கிறது பணம். அப்போ இந்த காம்பினேஷன் இருந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு குருவும் சுக்கரனும் கெட்டு போகாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகர் நல்ல வாழ்க்கையும் வாழ்வார், பணப்புழக்கமும் இவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த இணைவு உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் தைரியமாக இருங்க, உங்கள்கிட்டையும் பணங்காசு தாராளமாக புழங்கும். இவை அனைத்தும் பொது பலன்களே, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டு. நன்றி, வணக்கம்.